அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்பி ஆஸ்ட்ரோலஜர் பவானி முத்துசாமி கரூரிலிருந்து. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 2023ஆம் வருடம், சுபகிருது வருடம், தை மாதம் 24ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. மகம் நட்சத்திரம் கிருஷ்ண த்விதியை திதி, சோபனம் நாமயோகம், கைத்துளை கரணம். இன்றைய நட்சத்திர நாம எழுத்துக்கள் மா, மீ, மு, மே. அக்ஷய ராசிக்கான பலன்கள். மேச ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் இளைய சகோதரர் மூலியமாக ஏதாவது செலவு வருவதற்கான வாய்ப்புள்ளது, கவனமுடன் செயல்படுவோம். கணவன் மனைவி உறவுகளுக்குள் சிறு சிறு பிரச்சனைகளோ உடல் உபாதைகளோ ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. தொழில் சார்ந்த விஷயங்கள் தங்களுக்கு இன்று நல்ல அனுகூலமான சூழ்நிலை, தங்கள் பேச்சு இன்று மூலதனமாக இருக்கக்கூடிய நாளாக அமையும். ரிஷப ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று தங்களுடைய தொழிலோ வேலையோ வந்து முன்னுரிமை கொடுப்பதாக இருக்கும். தங்கள் குடும்பத்திற்காக இன்று சிறு சிறு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் காக்கவும். தங்களுக்கு அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், உணவு உட்கொள்ளுதல் கவனமுடன் செயல்படும். வெளியில் செல்லும்போது உணவுகளை வெளியில் வாங்கி உண்ணுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தங்களுக்கு இன்று மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அமையும். மிதுன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று செலவுகளுக்கான நாள். அதை தவிர்ப்பதற்கு தங்களால் முடிந்த அளவு தான தர்மங்கள் செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்று குடும்பத்தின் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை நிலவ தங்களுக்கு விருப்பமான இஷ்ட தெய்வத்தை சென்று வழிபட்டு வரலாம். தாயாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. தங்களுடைய வண்டி வாகனம் செல்லும்போது பழுது ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. நீங்களாகவே தங்கள் வண்டியில் ஏதேனும் பழுதுகள் இருந்தால் சென்று சரி செய்து கொள்வதற்கு இன்று சிறந்த நாளாக இருக்கும். குழந்தைகளுடன் சில சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குழந்தைகளிடம் பேச்சுவார்த்தையில் சற்று கனிவுடன் நடந்து கொள்வது மிகவும் நன்றாக இருக்கும். வேலை சார்ந்தோ அல்லது தொழில் செய்யும் இடங்களிலோ இன்று செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. கடக ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று முயற்சிகளின் மூலியமாக பிரச்சனைகள் ஏற்படும். திடீரென்று ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலமாக தங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஏதாவது தகவல்கள் வரலாம். தொலைபேசி அழைப்பே தங்களுக்கு பிரச்சனையாக மாறுவதற்கும் வாய்ப்புள்ளது, கவனமுடன் செயல்படவும். அதே போன்று வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிகவும் கவனமாக செல்லவும். முடிந்தவரை இன்று நீங்கள் வண்டியை ஓட்டாத அளவிற்கு பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. தங்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல சுமூகமான நிலை ஏற்படும். இன்று தங்களுடைய இஷ்ட தெய்வ அனுகூலம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. லாபகரமான விஷயங்கள் தங்கள் தொழிலில் இன்று ஏற்படும். சிம்ம ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். முயற்சிகளில் கடன் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. முயற்சிகளில் சற்று கவனமுடன் கையாள வேண்டும். தொழில் சார்ந்த அழுத்தம் வேலை செய்யும் இடங்களில் சற்று மன அழுத்தம் உள்ளதாகவே இருக்கும். கன்னி ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று உடல்நலத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத பிரச்சனைகளில் முன் நின்று நடத்த வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும். அதே போல் தங்களின் கண்ணில் அடிபடுவதற்கான வாய்ப்புள்ளது, கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது. இன்று உங்களுக்கு மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்வது, மனதிற்கு பிடித்த உணவுகள் உங்களுக்கு இன்று கிடைக்கும். துலாம் ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது, கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது. உடல் உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று தந்தையுடன் சற்று மனசஞ்சலம், பேச்சுவார்த்தைகளில் கவனமுடன் செயல்படுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். விருச்சிக ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று மனதிற்கு பிடித்த நாளாக அமையும். தொழில் செய்யும் இடங்களில் உங்களுக்கு மனதிற்கு இதமான நிகழ்வுகள் நடக்கும். மிகவும் சந்தோஷமான சூழ்நிலையே நிகழும். இன்று மருத்துவ செலவுகள் அல்லது மருந்துகளுக்காக யாருக்காவது மருந்து மாத்திரை தானமாக இன்று வழங்குவது உங்களுக்கு ஒரு சிறப்பானதொரு நாளாக அமைய வழிவகுக்கும். தனுசு ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை மூலியமாக தங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக அமைவதற்கான, மனதிற்கு பிடித்த சில விஷயங்களில் தந்தைக்கும் உங்களுக்கும்
உடன்பாடு இருக்கும். அதே போல் தொழில் அல்லது வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனமுடன் செயல்படவும். தொழில் செய்யும் இடங்களில் ஏதேனும் அடிபடுவதற்கு, காலில் அடிபடுவதற்கு என்று வாய்ப்புள்ளது. குழந்தைகளுக்காக ஏதாவது பொருட்களை இன்று வாங்கி கொடுப்பது உங்களுக்கு சிறப்பான தருணங்களாக அமையும். மகர ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று தொழில் சார்ந்த மன அழுத்தம் இருக்கும். உங்களுக்கு மன அழுத்தத்தை தவிர்ப்பதற்கு கோவிலுக்கு சென்று வருவது அல்லது தியானம், யோகா போன்ற விஷயங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமுடன் செயல்படுங்கள். அதே போன்று தொழிலில் ஏற்கனவே இருந்து கடன் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று அதீத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். முடிந்தவரை கவனமுடன் இன்று பேச்சுவார்த்தைகளில் கவனமாக செயல்படுவோம். கும்பராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று வாகனங்கள் மூலமாக அனுகூலமான நாளாக இருக்கும். தாங்கள் விரும்பிய இடத்திற்கு சென்று வருவதற்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்கும் இன்று வாய்ப்பு இருக்கிறது. சற்று தாயாரின் மூலமாக சற்று மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. கணவன் மனைவிக்கிடையே இன்று பரஸ்பர மன ஒற்றுமை திகழும். தந்தையுடன் பேசும்போது சிறிது கவனமுடன் பேசுவோம். பேச்சுவார்த்தைகளில் கனிவாக இருப்பது மிகவும் நல்லது. மீன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு இன்று உங்கள் குடும்பத்தில் மிகவும் சிறப்பானதொரு நாளாக அமையும். தந்தையுடனான உறவுகள் இன்று திருப்திகரமானதாக இருக்கும். உங்களுக்கு பாக்கியமான நாளாக இன்று அமையும். உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சிக்காக செலவு செய்யும் நாளாக இன்று அமையும். இன்றைய அக்ஷய ராசிக்கான பலன்களை பார்த்தோம். அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நீங்கள் நினைத்த அனைத்திலுமே வெற்றி பெற ஏஎல்பி ஜோதிடர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.